ஜெகன்ஸ் அறக்கட்டளை சார்பில் மாநில அளவிலான வினாடி வினா போட்டி பரிசளிப்பு விழா. ஜெகன்ஸ் அறக்கட்டளை சார்பில் மாநில அளவில் பிசியோதெரப்பி மாணவர்களுக்கு வினாடி வினா நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதில் கோவை, சென்னை, திருச்சி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள 60 மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த 700 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். ஆன்லைன் மூலம் வினாடி வினா போட்டி நடைபெற்றது. இதில் பெரம்பலூரைச் சேர்ந்த உஷாநந்தினி முதலிடத்தையும், கோவை KMCH மருத்துவமனை கல்லூரியைச் சேர்ந்த நிவேகா இரண்டாம் இடத்தையும், திருவள்ளூர் ஜெயா கல்லூரியைச் சேர்ந்த சிவரஞ்சனி மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர். முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு ரூபாய் 10,000, 5,000, 3,000 ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரிவில் கடலூரைச் சேர்ந்த சத்யா, தஞ்சாவூரைச் சேர்ந்த லோகநாயகி ஆகியோர் பரிசுகளை வென்றனர். இன்று நடந்த பரிசளிப்பு விழாவில் ராமகிருஷ்ணா கல்லூரி முதல்வர் சீதாராமன், ஊட்டி கிரசன்ட் பள்ளி முதல்வர் ஆறுமுகம் ஆகியோர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிலா பிசியோதெரப்பி மைய முத்துக்குமார், MRV பிசியோதெரப்பி மைய ரூபேஷ்குமார் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் ஜெகன்ஸ் அறக்கட்டளை தலைவர் சிலம்பரசன், நிர்வாகிகள் சார்லஸ், துரை பாண்டி, சுஜய், பாலகிருஷ்ணன், அருண்குமார், சந்தோஷ் ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம், என் பேர் சிலம்பரசன். நான் ஜெகன்ஸ் அறக்கட்டளையோட தலைவர். நாங்கள் வந்து மாநில அளவில் வந்துட்டு ஃபிசியோதெரப்பி மாணவர்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் குவிஸ் காம்படிஷன் நடத்தியிருந்தோம். அது February 12 அவரோட பிறந்தநாள் முன்னிட்டு நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை ஆன்லைன் குவிஸ் காம்படிஷன் நடத்தியிருந்தோம். இதில் 700 பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து 60 மேற்பட்ட காலேஜிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 5 வின்னர்ஸ்க்கு முதல் பரிசு 10,000, இரண்டாவது பரிசு வந்து 5,000, மூன்றாம் பரிசு வந்து 3,000 ரூபாயும், மாற்றுத்திறனாளிகளுக்கான பரிசில் வந்து 2,000, 2,000 இரண்டு நபர்களுக்கு, மொத்தம் 5 நபர்களுக்கு வந்து இந்த ப்ரைஸை வந்து நாங்கள் இங்கே கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸில் வந்துட்டு சைமா ஹாலில் வச்சு இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சு நடத்தி கொடுத்துருந்தோம். இதுக்கு மெயின் ஸ்பான்சர் நிலா ஃபிசியோதெரப்பி அட்வான்ஸ் சென்டர் டாக்டர் முத்துக்குமார் வந்து முக்கியமான ஸ்பான்சர்ஷிப் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக டாக்டர் ரூபேஷ்குமார், MRV ஃபிசியோதெரப்பி அட்வான்ஸ் சென்டர் போத்தனூர், அவரும் வந்துட்டு சப்போர்ட்டிங் ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து இணைந்து இந்த ஜெகன் அறக்கட்டளையோட சேர்ந்து இந்த மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையாகவும், அடுத்த கம்மிங் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்துட்டு ஃபிசியோதெரப்பி பற்றின ஒரு அவேர்னஸ், ப்ளஸ் வந்துட்டு என்னென்னா ஃபிசியோதெரப்பியோட இம்பார்ட்டன்ஸை பற்றி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தெரியணும் அப்படின்றதுக்காகவும் இதை வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிருக்கோம். நன்றி.